சரப்பிலையில் முதலாவது நாம் பார்ப்போம். பாடசாலை ஒன்றில் உள்ள 90% மாணவர் பல்கலைக்கழகத்திற்கும் அவர்களில் 30% மாணவர்கள் முதுமாணி படிப்பிற்கும் தெரிவு செய்யப்பட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, பாடசாலையில இருந்த மாணவர்கள் என்ன சதவீதம் முதுமாணி படிப்பிற்காக தெரிவு செய்யப்பட்டார்கள்? இதை செய்யறதுக்கு முன்னுக்கு முன்னறிவு சொல்றது இல்லையா, நீங்க 1ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் கணித பாடத்துல கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்ட பயிற்சி தான். இந்த வினாவை தீர்க்கலாம் தரம் 10 இருக்கிற மரவரைப்படம், அதாவது நிகழ்தகவை வைத்து. ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும், இதுக்கு மரவரைப்படத்தை யூஸ் பண்ணும். பல்கலைக்கழக நுழைதல், பல்கலைக்கழகத்திற்கு நுழையாம். 90%னா 100 பேர் எழுதினா 90 பேர் யூனிவர்சிட்டி போறாங்க. அப்ப ஃபெயில் ஆகுறாங்க 10 பேர். இந்த 10 பேரை பத்தி இனி நாம யோசிக்க தேவையில்லை, இவர்கள் ஃபெயில். யூனிவர்சிட்டி போனவங்க முதுமாணி தெரிவு தெரிவின்மை 30% தெரிவு செய்யறாங்க. அப்ப 100 பேர் போனா 30 பேர் தெரிவு. அப்போ தெரிவு செய்யப்படாதவர்கள் 170. இப்ப பாடசாலையில இருந்து பல்கலைக்கழகம் போய் முதுமாணிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் தான். இவங்கள சதவீதம் என்னன்றதுதான் இப்ப கேள்வி. ஒன்றொன்றால பெருக்கி விடுங்க, 100 மேல் 90 தர, 100 மேல் 30. இந்த சைஃபர் விட்டுப்படும், 0 0 விட்டுப்படும். 27 கீழ் 100. 100 பேர் போனா 27 பேர் முதுமாணிக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். இப்ப கேக்குறாங்க எத்தனை சதவீதம்? சதவீதம்ன்றது 100 100 பாக்குறது 127 தர 100. 100 விட்டுங்க, 27% அந்த பாடசாலையில உள்ள 27% முதுமாணிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த வினாவை பாருங்க, பூனை பராமரிக்கிறதுக்கு 24 யூரோ, நரிக்கு 27 யூரோ ஒரு நாளைக்கு. 2 இரவுகள் தங்கியிருக்கிறாங்க, 558 2 இரவுக்கான செலவு. நம்ம 1 இரவுக்கு பார்க்க ரெண்டால பிரிக்கும், பிரிச்சம்னா 279. சரிதானே, 279 ரூபாய். இப்ப பாருங்க பூனை 24 ரூபாய் பெறுமதியான பூனைகளின் எண்ணிக்கை சக 27 ரூபாய் பெறுமதியான நரிகளின் எண்ணிக்கை. இதை பெருக்கி நான் வரப்போகுது இவ்வளோ 279. இந்த சமன்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் மூன்றால சுருக்கலாம். சுருக்கினா 8 ஸ்கெட், 9 நரி. இதை சுருக்கினீங்கன்னா 93 வரும். இப்ப நீங்க கெஸ் பண்ண போறீங்க, சிக்கு 5 போட்டு பார்ப்போம். 5 போட்டோம்னா சி 5 இருந்தா 5 தர 8 40. 40 கொண்டு போயிட்டு சமணக்கங்களை குறிச்சிங்கன்னா 53 வரும். 9 ஆல் 53 பிரிக்கே சரி. எஃப்க்கு 5 போட்டு பார்ப்போம், எஃப்க்கு 5 போட்டீங்கன்னா 45. 8 சி 45 வரும்.
தொண்ணூற்றி மூன்று சய நாற்பத்தி அஞ்சுண்டா. நாற்பத்தி எட்டு எட்டால எட்டு சீதா நாற்பத்தி எட்டு. எட்டால நாற்பத்தி எட்டை பிரிக்கலாம். பிரிச்சா சி வரப்போகுது. ஆறு எப்ப கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? அஞ்சு உங்களோட கெஸ்ஸிங்ல சரியா வந்துச்சு. அப்ப பூனை ஆறு, நரிகள் ஐந்து, மொத்த பிராணிகள் பதினொன்று. இந்த சமன்பாடை உருவாக்கி அதை ஒரு எளிய வடிவத்துக்கு மாற்றி கொண்டு போய் பிரதிட்டு பாருங்க. சமன்பாடு சரியா திருப்தி ஆக்கினா அது பொருந்தும். இத பாருங்க, புறா எக்ஸ் ஒவ்வொரு புறாக்களுக்கும் ஐந்து மைனா இருக்குமா? அஞ்சு பை மைனாக்களின் எண்ணிக்கை புறாவிட 228 அதிகமா? அப்ப மைனா வை சய எக்ஸுக்கு இடையிலான வித்தியாசம் 228. இது என்னென்ன மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு? புறாக்கள எண்ணிக்கையை விட ஐந்து மடங்கு மைனாக்கள் உள்ளது. புறாக்கள எண்ணிக்கையை விட ஐந்து மடங்கு என்ன இருக்கு? மைனாக்கள் இருக்கு. அப்போ மைனாக்கள எண்ணிக்கை வைண்டா, புறாக்கள எண்ணிக்கை ஐந்து எக்ஸா இருந்தாதான் வைக்கு சமனா இருக்கு. மைனாக்கள எண்ணிக்கை புறாக்கள எண்ணிக்கையை விட ஐந்து மடங்கு. அப்போ மைனாக்கள எண்ணிக்கைக்கு அதாவது வைக்கு அஞ்சு எக்ஸ் தான் சமனா இருக்கு. அப்ப நீங்க வைக்கு பதிலா அஞ்சு எக்ஸ பிரதிட போறீங்க. வைக்கு பதிலா அஞ்சு எக்ஸ் எக்ஸ் சமன் 228, நாலு எக்ஸ் சமன் 228, எக்ஸ் சமன் 57. X வந்து 57, X 57டா. வைட எண்ணிக்கையை காணுமோ, வை சமன் 228 சக 57, அஞ்சு எட்டு 285. இப்ப கேள்வி, ஒவ்வொரு வகையிலும் எத்தனை பறவைகள் உள்ளன? புறாக்கள் 57, மைனா அதாவது வை 285. இதுவும் ஒரு சமன்பாடு உருவாக்குறது தான். எட்டாம் வகுப்புல இருக்கு. ஒன்று தொடக்கம் பதினோரு வரைக்கும் இருக்கிற கணித புத்தகத்தை சரியா படித்தாலே போதும், எல்லா நுண்ணறிவு வினாக்களுக்கும் இலகுவான தீர்வை காணலாம். இதை பாருங்க, ஐந்து மணித்தியாலங்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களா ஒரு குழு, சரியா? அவர்களில் எட்டு பேர் திடீர்ந்து வேலைக்கு வரலையா, சரியா? அதால அந்த நேரம் 20 வீதத்தால அதிகரித்து இருக்கு. முதலாவது கண்டுபிடிப்போம் எவ்வளோ நேர அதிகரிப்பு. 120, அஞ்சு மணித்தியாலம் ஆரம்பம், அதிகரிப்பு எவ்வளோன்னு பார்ப்போம். சுருக்கினா 20, 20 20 அளவுனா ஒரு மணித்தியால அதிகரிப்பு. பத்துல இருக்க மனித நாட்களுக்கு இப்பாருங்க, மணி நாட்கள் ஆரம்பத்துல அஞ்சு மணித்தியாலம் இருக்கு. மனிதர்கள் நமக்கு
மனிதர்கள் மனத்தியாலம் மனிதர்கள் தெரியா ஆனா அஞ்சு மனத்தியாலத்துல வேலையை முடிச்சிருக்கிறாங்க. இப்ப எட்டு மனிதர்கள் குறைய போயிட்டு எட்டு மனிதர்கள் குறைந்ததால வேலை ஆறு மனத்தியாலம் போயிருக்கு. சரியா? இப்படி வந்தா என்ன செய்யுண்டா, இந்த மனிதர்களையும் மணியையும் பெருக்கு பெருக்கினா அஞ்சு எக்ஸ், இந்த வேலையை முடிக்க அஞ்சு எக்ஸ் போயிட்டு, இதை பெருக்கினீங்கன்னா ஆறு எக்ஸ் ஐ எட்டு. இது ரெண்டும் சமன். ஏண்டா ஒரே வேலையை முடிக்கிறதுக்கு தான் இந்த மனிதர்களும் இந்த மனத்தியாலமும் தேவைப்பட்டிருக்கு. அப்ப சமன். அஞ்சு எக்ஸ் ஆறு எக்ஸ் சய நாற்பத்தி எட்டு. சய நாற்பத்தி எட்டு இந்தியாவில் கொண்டு வாங்க. அப்ப சக நாற்பத்தி எட்டு ஆர் எக்ஸ். நாற்பத்தி எட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அஞ்சு எக்ஸ் போன சய ஆர் எக்ஸ்ல அஞ்சு எக்ஸ் கழிச்சா எக்ஸ். அப்ப அங்குள்ள மனிதர்கள அதாவது பணியாளர்கள எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு. நாற்பத்தி எட்டு பணியாளர்கள் வேலை செய்துள்ளார்கள். இத பாருங்க, ஐம்பது பேர் சராசரி வயது ஐம்பது, ஆனா ஐம்பத்தி ரெண்டுக்கு பதிலாக சராசரினா மொத்தத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிறது. ஐம்பது தொழிலாளர்களோட வயதையும் கூட்டி ஐம்பதால பிரிச்சா வர விட ஐம்பது. இதுதான் உண்மையான வயது, ஆனா தவறுதலாக எழுதியிருக்கிறாங்க. என்ன தவறுன்னு பார்ப்போம். ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு குறிச்சு, அப்ப இருபத்தைந்து வயது தவறாக இருக்கு. இங்கேயும் இருபத்தைந்து வயது தவறாக, இங்க ஐந்து வயது கூட்டி இருக்கிறாங்க. அப்ப சய அஞ்சு இதெல்லாம் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா ஐம்பது நாற்பத்தி ஐந்து வயது தவறாக பதியப்பட்டுள்ளது. ஏற்கனவே சராசரி ஐம்பது, சக இந்த நாற்பத்தி ஐந்து தான் தவறு. இது ஐம்பதால பிரிங்க, பிரிச்சா உங்களுக்கு வரப்போகுது சைஃபத்தசம் ஒன்பது. தவற தவறாக விடப்பட்டது நாற்பத்தி ஐந்து அதிகமாக சைஃபத்தசம் ஒன்பது வருது. சைஃபத்தசம் ஒன்பது ஐம்பதோட கூட்டி விடுங்க, ஐம்பது தசம் ஒன்பது. அப்ப சராசரி உண்மையான வயது ஐம்பது தசம் ஒன்பது. அடுத்து வரும் எங்கேயாவது என்று கேட்டிருக்கிறாங்க. இதை கவனிங்க. ஒன்று சக அஞ்சு சக ஒன்று. அடுத்தது பாருங்க ஏழு. இந்த ஏழு இங்க வருது. அஞ்சு தர அஞ்சு எடுத்துங்க, இருபத்தி அஞ்சு சக ஒன்று. அடுத்து பாருங்க முப்பத்தி மூன்று. இதை கூட்டினா ஏழுந்து வரும், இதை கூட்டினா முப்பத்தி மூணு. அஞ்சு தர அஞ்சு தர அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு சக ஒன்று சமன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது. நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சக அறுநூற்றி இருபத்தி அஞ்சு சக ஒன்று எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு. எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சு தர அஞ்சு தர அஞ்சு தர. இது அஞ்சின் ஒராம் சுட்டி, அஞ்சின் ரெண்டாம் சுட்டி, அஞ்சின் மூணாம் சுட்டி, அஞ்சின் நாலாம் சுட்டி, அஞ்சின் அஞ்சாம் சுட்டி. மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு சக உண்டு. கூட்டினீங்கன்னா வரப்போகுது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று.
நுண்ணறிவுன்றது ஒன்றிலிருந்து 11 வரை உள்ள கணித புத்தகத்தில் உள்ள அலகுகளை அடிப்படையாக கொண்டது.